மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட திருடனை விரட்டிப்பிடித்த காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சந்திரன். இவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தனது மனைவியின் பிரசவத்திற்காக காத்திருந்தபோது செல்போனை சார்ஜ் போட்டு அமர்ந்திருந்தார். இந்நிலையில் மதுரை நெல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வழிப்பறி திருடன் அபுபக்கர் சித்திக் அவரது செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அப்போது சந்திரன் திருடனை துரத்திச் சென்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம் மற்றும் காவலர் மணிகண்ட பிரபு ஆகியோர் திருடனை துரத்திச் சென்று பிடித்தனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகின. இதையடுத்து திருடன் சித்திக்கை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தை அறிந்த காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா வழிப்பறி திருடனை விரட்டிப்பிடித்து துரிதமாக செயல்பட்ட காவலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தினாா்.